தஞ்சாவூரை சேர்ந்த அபீத் என்பவர் கேட்குறாரு, ரோலா ரோலா ஷார்ஜா என்று இருக்குது. என்ன கேட்குறாருன்னா, ஆன்லைன் பிஜேயில் வந்து அல்கஹவு விளக்குறைன்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், அதை பற்றி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, திருக்குரான் விளக்கம் அல்கஹஃபு என்ற ஆர்டிக்கலில் இந்த 10 வசனங்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் என்ன தொடர்பு என்பதை 10 வசனங்களுக்கான விளக்கம் நிறைவடையும் போது நாம் குறிப்பிடுவோம் என்று உள்ளது. ஆனால் அதில் விளக்கம் இல்லை, சரியாக புரிந்து கொள்ளப்படியவில்லை. 20 வருடங்களுக்கு முன்பாக ஆடியோ வடிவில் வந்த விளக்கத்திலும் சரியாக இல்லை. பல வருடங்களாக விடை தேடி கொண்டிருக்கும் கேள்வி இது, இதற்கு விளக்கம் தரவும் என்று கேட்குறார். அதாவது சூரத்துல் கஹஃபுடைய தொடர் உரை தொடர்பு தஃப்சீர்னு ஒன்று எழுதணும், அது ஒற்றுமையிலையா அல்முபீன் பத்திரிகையிலையான்னு தெரியல, எழுதிட்டு வந்தோமா, அது தொடர் முடிவடையலை. அந்த தொடர் போட்டுட்ருக்கும்போதே ஏதோ ஒரு காரணத்தினால அது நிறைவாகலை. நிறைவாகலைன்ற கூட என்னென்னா, எழுதின வரைக்கும் உள்ளதை எடுத்து ஆன்லைன் பேஜில் போட்டிருக்கிறோம். அதில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம், இந்த சூறாவை யார் ஓதிக்கொண்டு வருகிறாரோ 10 வசனங்களை, அவர் தஜ்ஜாலுடைய துன்பத்திலிருந்து அவர் காக்கப்படுவார் அப்படின்னு அதிசயம் போட்டிருந்தோம். அப்போ தஜ்ஜாலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வரும்ல, கஹஃபுடைய சூறாவுக்கும் தஜ்ஜாலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வரும். அப்போ அதை பற்றி நம்ம பிறகு விளக்குவோம், இப்போதைக்கு தஃப்சீர் அர்த்தத்தை மட்டும் பார்க்குவோம். இறுதியில் என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த 10 வசனங்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை என்ன செய்வோம், பிறகு விளக்குவோம் என்று சொன்னால் விளக்கலை. விளக்காத காரணம் என்னென்னு கேட்டால், அந்த தொடர் வந்து முழுமை பெறலை, அதனால் விளக்கலன்னு வைங்களேன். இப்போ அவர் கேட்குறாரு தஜ்ஜால்னா என்னென்ன, இப்போ விளக்கி விட்ற வேண்டியதான். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது சம்பந்தமான ஹதீஸ் வந்து ரெண்டு வகையாக ரெண்டு ஹதீஸ் வருது. ரெண்டுனா ரெண்டு மாறுபட்ட கருத்துடைய ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து கஹஃபுடைய சூறாவில் முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்து கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலிடமிருந்து காக்கப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்சல் அல் அப்திகள் கித்தாப்னு வருதுல, அந்த முதல் 10 வசனத்தை ஒருத்தர் ஓதினார்னு சொன்னால், அது அடிக்கடி பேணி நடந்து கொண்டார்னு சொன்னால் அடிக்கடி ஓதிக்கொள்வது. தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் நம்ம இருந்தால் அவனால் அவன் நம்ம வெளிப்படுத்த மாட்டான் என்ற ஒரு கேரண்டியை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் பக்ரா கஹஃபு சூராவுடைய முதல் 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோன்னு வருகிறது. நசையில் சுனனுல் குப்ராவில் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கரால் அஷரல் அவாஹிரம் இன் சூரத்துல் கஹஃபி, சூரத்துல் கஹஃபுடைய கடைசி 10 வசனம், அது முதல் 10 வசனம்ட்டு முஸ்லீம் சொல்லுது. நசை சொல்லுகிறது மன் கரால் அஷரல் அவாஹிரம் இன் சூரத்துல் கஹஃபி, சூரத்துல் கஹஃபில் இருந்து கடைசி 10 வசனத்தை யார் வந்து ஓதுகிறாரோ, ஃபைன்னஹு இஸ்மத்துல்லஹும் இன தஜ்ஜால், அது அவனுக்கு தஜ்ஜாலிருந்து அவனை பாதுகாக்கும் என்று வருகிறது. அப்போ வந்து இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல் 10 வசனங்களை சொன்னார்களா அடுத்த 10 வசனங்களை சொன்னார்களான்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல் 10 வசனங்களை எடுத்து நீங்கள் பார்த்தால் அதில் வந்து தஜ்ஜால் சம்பந்தமாகவோ அது இது தஜ்ஜாலுடைய தொடர்புடையதாக எந்த ஒரு கருத்தும் அதில் அடங்கியிருக்கல. அதனால் முதல் 10 வசனத்தை இது சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு வழங்குகிறோம். ஆனால் கடைசி 10 வசனம்னு எடுத்து முதல் 10 வசனம் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது குரானை வந்து கோணல் இல்லாமல் அமைச்சிருக்கிறான், இதில் வந்து நமக்கு நல்லவர்களுக்கு நற்செய்தி கெட்டவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான், யார் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க பெரிய வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான், இவர்களுக்கு நினைத்தின்னு கவலைப்படுறிய அப்படிங்கிறான், பூமியில் உள்ளதெல்லாம் அலங்காரமாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான், பிறகு வந்து வெட்டு வழி பொட்டல் ஆக்கிறோங்கிறான், அடுத்து குகைவாசிகளை பற்றி உனக்கு தெரியுமான்னு ஆரம்பிக்கிறான், அவர்கள் சில இளைஞர்கள் குகையில் ஒதுங்கினார்கள் 10 இவ்வளோதான். இதுவரைக்கும் உள்ள விஷயத்தில் வந்து தஜ்ஜாலோட மேட்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இதில் இல்லை. தஜ்ஜாலேருந்து பாதுகாப்படுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும்ல. அதே நேரத்தில் வந்து கடைசி 10 வசனம்ன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கடைசி 10 வசனம்னா அந்த 10 வசனம்ங்கிறது இந்த நம்பர்லாம் பிற்காலத்தில் போட்டது, அந்த துல்கர்ணையிலேருந்து ஆரம்பிக்குது, 14 வசனத்துக்கிட்ட வருது, அதான் 10 வசனம். அது கடைசி வசனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், துல்கர்ணையன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க யாஜூஜ் மாஜூஜுன்னு ஒரு குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எங்கள் பக்கம் வராமல் தடுத்துருக்கதா செய்யுங்க அப்படின்னோடனே, நாங்கள் அதுக்குரிய செலவு நாங்கள் ஏற்றுக்குறோங்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் செலவுலாம் ஏற்றுக்கிற வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மலைகளுக்கு மத்தியில் அந்த இதை ஊற்றி என்ன செய்கிறாரு, அடைச்சிடுறாரு. அடைச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா, இவர்கள் வெளியே வரமாட்டார்கள், துளையிடவும் சக்தி வரமாட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய அருள், அதே நேரத்தில் என்னோட வாக்குறுதி வரும்போது தூள் தூளால் ஆக்குவான், எனது இறைவனுடைய வாக்குறுதி வந்து உண்மையானதாக இருக்கிறது, அந்த நேரத்தில் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதிக்கொள்வார்கள்,
அப்போ தான் சூர் ஊதப்படும், அப்போ தான் அனைத்து ஒன்று திரட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போ யாஜூஜ் மௌஜூஜ் சூர் ஊதப்படுறது அந்த கடைசி காலம், தஜ்ஜாலும் கடைசியிலான வருவான். யாஜூஜ் மௌஜூஜ் காலத்திலாம் தஜ்ஜால் வரப்போகிறான். அப்போ தஜ்ஜாலை பற்றி வந்து விஷயத்துக்கு பாதுகாப்பு என்னென்னு கேட்டால், மறுமை நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தரை அடைத்து வைக்கிற ஒரு செய்தி எல்லாம் சொல்கிறான். இறுதியாக அது திறந்து விடப்படும் போது அவங்க வருவாங்கன்னு சொல்கிறான். இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி ஓதி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இது வந்து இறுதி நாள் வர இறுதி நாளில் நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்கிற காரணத்தினால அதில் ஒரு தஜ்ஜாலும் ஒரு அந்த ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. இதில் நேரடியாக சொல்லப்படலை, தஜ்ஜாலும் அதில் அடங்குவான் என்ற ஒரு காரணத்தினால அப்போ தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு என்பதற்கு இந்த வசனங்கள் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ முதல் 10 வசனங்கள் என்கிற ஹதீஸை விட அதுவும் சரியான ஹதீஸ் தான். கடைசி 10 ஹதீஸ் வந்து என்ன இருக்குது, கருத்து அடிப்படையில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க என்று நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அடுத்ததாக வந்து